எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சிஎம் மணியன் கோபி. இந்த வீடியோ விர்ச்சுவல் டாய் ஃபேர் பத்தி தான். ஸோ ஆன்லைன்ல ஒரு மிகப்பெரிய பொம்மை திருவிழா சொல்லலாம், இல்லாட்டி எக்ஸிபிஷன் சொல்லலாம், இல்லாட்டி ஒரு ஈவெண்ட்னு சொல்லலாம். அது வந்து நாளையில இருந்து ஆரம்பிக்க போகுது. நாளையில இருந்து ஒரு 4 நாள் வந்து நடக்க போகுது. மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் இது. நம்மளோட ஒரு இண்டஸ்ட்ரியவே வந்து பயங்கரமா மாற்ற போற ஒரு ஈவெண்ட்னு சொல்லலாம். மார்னிங் 11ல இருந்து ஈவினிங் 8 வரைக்கும் இந்த ஈவெண்ட் 4 நாள் கண்டிஷன் நடந்துட்டு இருக்க போகுது. அதுல ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது எல்லாத்துக்குமே. ஆக்சுவலி பிஸ்னஸ் பர்சன்ஸுக்கும் சரி, ஒரு பேரண்ட்டுக்கு, குழந்தைங்களுக்கு, டீச்சர்ஸ்க்கு, ஸ்கூல்ஸ்க்கு, இப்படி தாய் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே வந்து இம்பாக்ட் தரக்கூடிய ஒரு ஈவெண்ட் தான் வந்து நாளைக்கு ஆரம்பிக்க போகுது. அது கொஞ்சம் லேட்டாக தான் நான் சொல்றேன், இருந்தால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டில் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடலாம், நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு இருக்காது. நாளைக்கு மிஸ் பண்ணால் கூட இன்னும் 3 டேஸ் இருக்க போகுது. அதை பற்றி அந்த வீடியோ இருக்க போது உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இதோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2017ல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் வந்து சிசிஎல் கிரியேட்டிவ் சென்டர் ஃபார் லேர்னிங் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒன்று ஆரம்பிச்சு, அதில் வந்து நிறைய எப்படிலாம் வந்து லேர்னிங்கை கிரியேட்டிவாக பண்ணலாம், டீச்சிங் அப்படி கிரியேட்டிவாக பண்ணலாங்கிற மாதிரி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நிறைய அவங்க மேஜராக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது வந்து டாய் பேஸ்டு இல்லாட்டி ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்க்கு நிறையா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு 200 டாய்ஸை வந்து நாளைக்குலேருந்து உள்ள அந்த விர்ச்சுவல் ஈவெண்ட்ல வந்து காமிக்க போறாங்க. அதோடைய ஒரு கண்டினியூஷனா என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, 2017ல் ஆரம்பிச்சு அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. 2020ல் வந்து அக்டோபர் மாசம் மன் கி பாத்ல நம்ம பிரதமர் மோடிஜி என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு விர்ச்சுவல் ஃபேர் ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு. இது பல வளர்ந்த நாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா நம்ம நாட்டில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டாய் ஃபேர் ஒன்று பண்றோம். இதோட இன்னொரு ஒரு முக்கிய அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொரோனாவுக்கு அப்புறமா நம்ம வந்து சைனா கிட்ட இருந்து ஒரு டிபெண்டன்ஸ் கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணியிருக்காங்க. நானுமே நிறைய பேர் சொல்லியிருக்கேன், இதுதான் வந்து நம்ம அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு வல்லரசு ஆகிறதுக்கான ஸ்டெப் 2020 சொல்லியிருந்தோம் அப்படி. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து வல்லரசு ஆகிறதுக்கான ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஆத்ம நிர்பர்னு ஒரு பெரிய ஒரு திட்டம் எடுத்திருந்தாங்க. அதாவது நம்ம நாட்டில் செல்ஃப் ரிலையண்ட்டாக நம்மளே வந்து எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. டாய் மார்க்கெட்டில் வந்து இந்தியாவோட ஷேர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா ரொம்ப பரிதாபமான 0.5% ஷேர் தான் நம்ம வச்சுருக்கிறோம் உலகத்தில் இருக்க டாய் மார்க்கெட்டில். ஆனால் நம்மளோட கன்சம்ஷன் ரொம்ப ஹெவி கன்சம்ஷன். அதே சமயத்தில் நம்மக்கிட்ட இருக்க யூனிக் ஐடியாஸும் நிறைய இருக்குது. ஸோ இந்த ஆத்ம நிர்பரில் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், நம்ம நாட்டிலேயே வந்து எல்லா டாய்ஸும் மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். இதில் அதிகமாக நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா சைனாலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு, இன்னும் நம்ம நாட்டில் இருக்க பிஸ்னஸை வந்து வளர்க்குறதுக்கு, நம்மளோட எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, எல்லாத்துலேயுமே நம்மளோட கல்ச்சர் வந்து நம்மளோட விளையாட்டில் ரொம்பவே தெரியும், நம்மளோட ஹிஸ்ட்ரி தெரியும், எல்லாமே தெரியும். அதனால் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால், இந்த ஆத்ம நிர்பரில் ஒன் ஆஃப் தி ஏரியா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து இந்த டாய் மார்க்கெட்டு. இதில் வந்து நம்மளோட ட்ரெடிஷன் பேஸ்டு டாய்ஸ், ட்ரெடிஷன் பேஸ்டு கேம்ஸ்லாம் வந்து பூஸ்ட் பண்ணணும், இங்கே இருக்கிற மேனுஃபேக்சரிங்கை வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு காம்படிஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதோடைய ப்ரைஸஸ் எல்லாமே கூட நல்லா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நல்லா ஹெவி ப்ரைஸஸோடலாம் இருக்குது. ஒரு பர்டிகுலர் காம்படிஷன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 50 லேக்ஸ் வரைக்கும் அந்த ஐடியாவுக்கு வந்து கொடுக்குற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே நாளிலேருந்து வரப்போது நம்ம ஆவலாக பார்க்கலாம். இந்த ஈவெண்ட் என்னங்கிறத பற்றி நான் இப்போ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த வெப்சைட்டு. வெப்சைட் என்ன சொல்றது, theindiatoyfair.in. ஸோ இந்த வெப்சைட்ல நீங்க போயிட்டு என்ன பண்ணலாம்னு சொன்னா, யூ ஜஸ்ட் விசிட் பண்ணலாம், நீங்க ஃபேர் விசிட் பண்ணலாம், இல்லாட்டி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டால் போடுறதுக்கோ டைம் இன்னும் இருக்குது. ஸோ நீங்க ஜென்ரல் விசிட்டரா கூட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், பிசினஸ் டெலிகேட்டா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 17 லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம நாட்டோட சைஸுக்கு இந்த இண்டஸ்ட்ரியோட இம்பாக்டுக்கு ரொம்ப கம்மி தான், பட் ஸ்டில் கன்சிடபிள் நம்பர். 1110 எக்ஸிபிட்டர்ஸ் இருக்க போகிறாங்க, 80 கீ ஸ்பீக்கர்ஸ். இந்த கீ ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் நல்ல ஹை ப்ரொஃபைல் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ், ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். 60 டாய் கிளஸ்டர்ஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. என்ன அஜெண்டான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இது எல்லா கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நம்ம எல்லா ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய என்னென்ன விசேஷங்கிறத பற்றிலாம் இருக்குது. ஸோ என்னென்ன டாய், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து தஞ்சாவூர் பொம்மை, இந்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், எல்லா கிளஸ்டர்ஸையுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் என்ன ப்ரோக்ராம்ங்கிறத பயங்கர டீட்டெயிலில் கொடுத்துக்கிறாங்க. 4 நாளைக்கு ப்ரோக்ராம் வந்து 7 o'clock 8 o'clock வரைக்கும் என்னென்ன ப்ரோக்ராம்ங்கிறத ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4 ஹால்ஸு, இந்த விர்ச்சுவல் எக்ஸிபிஷன் எப்பவுமே எக்ஸிபிஷன் நடந்துகிட்டே இருக்க போதாமல் நீங்கள் எல்லா ஸ்டால்ஸு எல்லா இதை பற்றி பார்த்துட்டே இருக்க போகிறீங்க.
ஆக்டிவிட்டி கொடுத்துருவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இந்த ஆக்டிவிட்டியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒரு இது சொல்லிக் கொடுக்குறேன்றாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி நீங்கள் ட்ராயிங் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபுல்லாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஆக்டிவிட்டி பேஸ்டாக சொல்கிறாங்க. ப்ளஸ் வெபினார்ஸ், லெக்சர் சீரீஸ் எல்லாமே இருக்குது, அது கம்ப்ளீட்டாக இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக ப்ரௌஸ் பண்ணுங்கள். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், பாருங்கள். ஸோ இது எல்லா தரப்பு ஆளுங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் பிஸ்னஸ் பீப்புளுக்கு பர்டிகுலராக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா சல்லடை போட்டு எல்லா கோர் இண்டஸ்ட்ரி கோர் பாலுங்க எல்லாத்தையுமே இதில் பார்ட்டிசிபேட் வச்சுக்கிறாங்க. கீ ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வேர்ல்ட் லெவலில் டாப் லெவலில் இருக்கிற எல்லா டாய் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற என்டர்பிரைசஸோட ஹெட்ஸ் வர்றாங்க. ஸோ சிபிசி ஸ்கூல் போர்டு வருது, ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இது ரொம்ப கவர் பண்ண போகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணுங்கிறதுக்கான டாய்ஸு, அந்த மாதிரி ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான 4 டேஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. லிங்க் ஷேர் பண்ணுறேன், உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸும் நான் சந்திக்கிறேன்.